தக்ஷகனின் தீய குணமும் உத்தங்கரின் கோபமும். உத்தங்கருக்கு கோபமான கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அவனை எரித்து விடுவது போல பார்த்தார். இலையில் இட்ட அன்னம் சூடே இல்லாமல் ஆறிப்போயிருந்தது. சாதத்தில் கை வைத்ததும் பெரிய மயிர் ஒன்று இலையிலிருந்து வாய்க்கு இழுத்துக்கொண்டே வந்தது. பௌஷ்ய ராஜா இதை பார்த்து கொண்டு வெறுமனே அமர்ந்திருந்தான். ஏ பௌஷ்யனே, எனக்கு சுத்தமில்லாத அன்னத்தை அழித்து விட்டாய், ஆகையால் உன் கண்ணிரண்டும் அவிந்து போகட்டும், நீ குருடனாக கடவது என்று சாபமிட்டார். பௌஷ்யனும் பதிலுக்கு எரிமலையாக வெடித்தான். உத்தங்கரே, சிரத்தையுடன் சுத்தமான அன்னத்தை உமக்கு பரிமாறினால் அதை பார்க்காமலேயே என்னை சபித்து விட்டீர், ஆகையால் நீர் சந்ததியே இல்லாமல் போய்வி என்று பதில் சாபமிட்டான். நீ தவறு இழைத்து விட்டாய் பௌஷ்யா, இந்த அன்னத்தை உன் இரண்டு கண்களால் உற்றுப்பார் என்று எழுந்துவிட்டார். பௌஷ்யனுக்கு பகீர் என்றது. உதங்கர் குற்றம் சொன்னது போல ஆறி அவலாய்ப்போயிருந்த சாதத்தில் நீண்ட மயிர் ஒன்றும் கிடந்தது. உத்தங்கரே, என்னை மன்னியுங்கள், இது கூந்தல் அவிழ்ந்த ஸ்திரீயினால் சமைக்கப்பட்டது, ஆனால் இதை யாரும் உமக்கு வேண்டுமென்றே செய்யவில்லை, தெரியாமல் செய்த குற்றம், ஆகவே மன்னித்து அருள வேண்டும் என்று கெஞ்சினான். கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, நீ கட்டாயம் சில காலம் கண் பார்வை இழந்து மீண்டும் ஒளி பெறுவாய், நீ கொடுத்த சாபம் என்னை பீடிக்காமல் இருக்க வேண்டும் என்றார் உத்தங்கர். உத்தங்கரே, ராமணனுக்கு ஹிருதயம் வெண்ணெய் போல இருக்க வேண்டும், வாக்கு கத்தி போல இருக்க வேண்டும், ஆனால் க்ஷத்ரியனுக்கு ஹிருதயம் கூரான கத்தியாக இருக்கிறது, வாக்கில் வெண்ணெய் தடவியிருக்கிறது. கூரான கத்தி போல இருக்கும் ஹிருதயத்தால் சபித்ததனால் சாபத்தை திரும்ப பெறக்கூடாது, நீர் போகலாம் என்று முறைத்தான். கோபத்தில் முகம் சிவந்திருந்தான். கிரீடத்தை கழற்றி பக்கத்தில் வைத்து ஜடையை முடிந்து கொண்டான். உத்தங்கர் சிரித்தார். ஹௌஷியா, நீயே அன்னத்தை பார்த்து அது அசுத்தமாக இருப்பதை ஏற்றுக்கொண்டாய், ஆகையால் நீ அளித்த சாபம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் போகிறேன் என்று கிளம்பினார். இடுப்பு வஸ்திரத்தில் குண்டலங்களை முடிந்திருந்தார் உத்தங்கர். அவர் செல்லும் வழியெங்கும் ஆங்காங்கே ஒரு சன்னியாசி வஸ்திரம் இல்லாமல் நக்னமாக வருவது போல் இருந்தது. வழியில் அற்பசங்கைக்காக ஓரிடத்தில் ஒதுங்கினார். அதற்கு எதிரில் பெரிய ஏரி ஒன்று இருந்தது. தன்னை சுத்தி பண்ணிக் கொள்வதற்காக ஏரியில் இறங்கும் முன் இடுப்பில் சுருட்டி வைத்திருந்த குண்டலங்களை கரையில் வைத்துவிட்டு தண்ணீரில் இறங்கினார். அவர் தண்ணீருக்குள் இறங்கும் சமயம் பார்த்து நக்னமாக சன்னியாசி வேடத்தில் திரிந்து கொண்டிருந்த ஆசாமி வந்து குண்டலங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார். அதை பார்த்துவிட்ட உத்தங்கர் துரத்திக் கொண்டு பின்னால் ஓடினார். குண்டலங்களை கவர்ந்து கொண்டு ஓடுவது தக்ஷகனாக இருக்குமோ என்று எண்ணினார். இருந்தாலும் மனித உருவில் ஓடுவதால் வேறு யாராக இருக்கும் என்ற சிந்தனையில் பிடிக்க ஓடும்போது திடீரென்று அந்த சன்னியாசி பாம்பு உருவம் எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு வளைக்குள் நுழைந்து விட்டார். இப்போது பௌஷ்யனின் ராஜபத்தினி சொன்னது ஞாபகம் வந்தது. சன்னியாசி உருவில் குண்டலங்களை கவர்ந்து சென்றது தக்ஷகன்தான் என்று நிச்சயமாயிற்று. பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய கழியை எடுத்து அந்த வளைக்குள் பலம் கொண்ட மட்டும் குத்தினார். பாதி வளைக்குள் சென்ற கம்பிற்கு அந்த பாம்பு அகப்படவில்லை. அப்போது இந்திரன் உத்தங்கரின் உதவிக்கு வந்தான். தனது வஜ்ராயுதத்தை அவரது கழியில் இறக்கினான். உத்தங்கருக்கு இந்த விஷயம் தெரியாது. அடுத்த முறை அவரது சக்தி அனத்தையும் பிரயோகித்து வளைக்குள் குத்தினார். அப்போது அந்த வளை பொத்துக்கொண்டு உத்தங்கர் தக்ஷகனின் நாகலோகத்துக்கு சென்றார். அங்கு நாகர்களை பல ஸ்லோகங்களால் துதித்தார். தக்ஷகனை குண்டலங்களுக்காக பிரார்த்தனை செய்தார். பலனில்லை. வருத்தமுற்று அமர்ந்திருந்த போது இரண்டு ஸ்திரீகளை கண்டார். அவர்கள் இருவரும் ஒரு வஸ்திரத்தை நெய்து கொண்டிருந்தார்கள். அந்த வஸ்திரத்தின் நூல்கள் கருப்பும் வெளுப்புமாக இருந்தன. அதை நெய்கின்ற சக்கரம் ஆறு குமாரர்களால் சுற்றப்படுவது.
அந்த சக்கரத்திற்கு 12 ஆரக்கால்கள் இருந்தன. ஒரு திவ்ய புருஷனும் அவனுடைய குதிரையையும் கண்டார். அவர்களை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார் உத்தங்கர். அந்த குதிரை மீதிருந்த புருஷன் உத்தங்கரின் ஸ்லோகத்தில் இன்புற்று, இந்த ஸ்தோத்திரத்தினால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சிரித்தான். இந்த நாகர்களை அழித்து விட வேண்டும், அல்லது இவர்கள் என் வசத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார் உத்தங்கர். அந்த புருஷன் குதிரையில் இருந்து குதித்து இறங்கினான். நீ இந்த குதிரையின் அபானத்தில் ஊது, நினைத்தது நடக்கும் என்றான். உத்தங்கர் அந்த குதிரையின் அபானத்தில் ஊதினார். அதன் ஒவ்வொரு ரோமக்கால்களில் இருந்தும் அக்னி ஜுவாலைகள் புகையோடு எரிந்தன. அந்த அக்னியின் வெப்பம் தாங்க முடியாமல் நாகர்கள் தவித்தார்கள். அவர்களது தலைவனான தக்ஷகன் தனது வீட்டிலிருந்து ஓடி வந்தான். உத்தங்கரே, உங்களது குண்டலங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு ஓடினான். கையில் குண்டலங்களை வாங்கிக் கொண்ட உத்தங்கர் குரு பத்னியிடம் இதை சேர்ப்பிக்கும் நேரம் தவறப்போகிறது என்பதை உணர்ந்தார். இன்னும் ஒரு முகூர்த்தத்தில் நான் இதை என் குரு பத்னியிடம் சேர்ப்பிக்காவிட்டால் என்னுடைய வித்தை பலிக்காமல் போய்விடும், குரு தட்சிணை கொடுக்காத பாபியாகி விடுவேன் என்று புலம்பினார். நீர் இந்த குதிரையில் ஏறும், இது உம்மை உடனே கொண்டு போய் குருவிடம் சேர்த்துவிடும் என்றான் அந்த திவ்ய புருஷன். உத்தங்கர் குதிரையில் ஏறி உட்கார்ந்தவுடன் அது அவரை ஆசிரமத்தில் சென்று இறக்கியது. வாசலிலேயே குரு பத்னி அமர்ந்திருந்தார். அவரது காலடியில் 2 குண்டலங்களையும் சமர்ப்பித்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டார் உத்தங்கர். உத்தங்கா, இன்னும் சிறிது தாமதமாக வந்திருந்தாலும் நான் உன்னை சபித்திருப்பேன். நீ சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவாய், நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் என்றார். பின்னர் உத்தங்கர் தனது உபாத்தியாயராகிய பைதரை சந்தித்து நாகலோகத்தில் தான் கண்டவைகளை விளக்கினார். குருவே, பாதாள லோகத்தில் 2 ஸ்திரீகள் தரிகளில் வஸ்திரம் நெய்து கொண்டிருந்தார்கள். அந்த வஸ்திரத்தில் கருப்பும் வெளுப்புமான நூல்கள் இருந்தன. மேலும் 12 ஆரக்கால்கள் உள்ள ஒரு சக்கரத்தை 6 குமாரர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார்? அந்த சக்கரம் என்ன? தேவர்கள் போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் யார்? ஒரு பெரிய குதிரையையும் பார்த்தேன். அது யாது? மேலும் போகும் வழியில் ஒரு பெரிய ரிஷபத்தையும் அதன் மேல் ஏறும் ஒருவனையும் பார்த்தேன். அந்த ரிஷபம் யாது? அந்த புருஷன்தான் யார்? அவன் அந்த ரிஷபத்தின் கோமயத்தை குடிக்கச் சொன்னான். நீங்களும் அதை குடித்தீர்கள் என்று சொன்னதால் நானும் குடித்தேன். அவன் யார் என்று வரிசையாக கேள்விக்கணைகளை தொடுத்தார். அந்த 2 ஸ்திரீகளும் தாதா விதாதா என்ற 2 தேவதைகள். தாதா என்றால் உண்டாக்குவது, விதாதா என்றால் பல மாறுதல்களை கொடுப்பது. கருப்பும் வெளுப்புமான நூல்கள் இரவும் பகலும் ஆகும். 6 ருதுக்கள்தான் 6 குமாரர்கள். 12 ஆரங்கள், 12 மாதங்கள், சக்கரமே வருஷம். அந்த புருஷன் பர்ஜன்யனாகிய மேகதேவதை, அந்த குதிரைதான் அக்னி. நீ வழியில் சென்ற போது பார்த்த ரிஷபம் தேவலோகத்து யானை ஐராவதம். அதில் சவாரி செய்தவன் இந்திரன். அவன் உனக்கு கொடுத்த கோமயம் அமிர்தம். அதை குடித்ததால்தான் நீ நாகலோகத்தில் உயிரோடு இருந்தாய். இந்திரன் எனது நண்பன், அதனால் உனக்கு உதவி செய்தான் என்றார். உத்தங்கருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உடனே, வைதர், உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், நீ பலவிதமான மேன்மைகளை அடையப் போகிறாய், மனமார்ந்த ஆசிகள் என்றார். உத்தங்க ரிஷிக்கு கோபம் கனலாய் கனன்று கொண்டிருந்தது. ஆசிரமத்திலிருந்து நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார். ஜனமேஜயனின் அரண்மனைக்குச் சென்றார். மன்னனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார். பின்னர், அரசனே, உன் பிதாவாகிய பரீட்சித்தை கொன்ற தக்ஷகன் என்ற பாம்பை நாம் சர்ப்பயாகம் செய்து கொல்ல வேண்டும். தவறே செய்யாத உன் தந்தையை கொன்றான் இந்த தக்ஷகன். அவரை காப்பாற்றுவதற்காக வந்த காசியபரையும் தடுத்தான். ஆகையால் நாம் ஒரு சர்ப்பயாகம் செய்ய வேண்டும்
என்று தூபம் போட்டார் உதங்க ரிஷி. மன்னன் கண்களில் பழிவாங்கும் உணர்ச்சி ஏறி கொலை வெறி தெரிந்தது. தனது தந்தை பரீட்சித்து தக்ஷகனால் கடித்துக் கொல்லப்பட்டதை கேட்டபோது கோபம் தலைக்கு ஏறியது.